ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் குயின் விக்டோரியா அவங்க வாழ்ந்த பீரியடில் வந்த லிட்ரேச்சர், அப்புறம் அவங்களுடைய பீரியடில் இங்கிலாந்து எப்படிலாம் இருந்தது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். குயின் விக்டோரியா பீரியட், இது வந்து 1837லேருந்து 1901 வரைக்கும், அதாவது அவங்க ரூல் பண்ண அந்த பீரியட். இவங்க பீரியடில் வந்த லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சரை வந்து விக்டோரியன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுடைய பீரியடில் வந்த லிட்ரேச்சரை கோல்டன் ஏஜ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்க, குறிப்பாக பிரிட்டிஷ் நாவல்ஸ். இப்போ ஃபேமஸ் நாவலிஸ்ட்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, சார்ல்ஸ் டிக்கன்ஸ், வில்லியம் தேக்கரே, அப்புறம் அந்த பிராண்டே சிஸ்டர்ஸ், ஜார்ஜ் எலியட், தாமஸ் ஹார்டி, இவங்க வந்து அவங்களுடைய நாவல்ஸை கான்ட்ரிபியூட் பண்ண பீரியடும் விக்டோரியன் ஏஜ் தான். இப்போது 19th செஞ்சுரியோடைய பிகினிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நெப்போலியனிக் வார் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. இது வந்து 1815 நடந்தது. அதுக்கப்புறம் மேஜர் வார்ஸ்ன்னு நம்ம சொல்ல நினைக்கிற இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், அக்ரேரியன் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த ஒரு பீரியட் தான் பிகினிங் ஆஃப் 19th செஞ்சுரி. ஸோ இந்த பீரியடில் வந்து வார் வேண்டாம், ஒரு பீஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு மக்கள் ஒரு முடிவுக்கு வர்ற டைமில் சிட்டிஸ், நிறைய சிட்டிஸ் டெவலப் ஆச்சு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சு. மெயினாக புவர் ரிச் அந்த வேரியேஷன் வந்து கிளியராக தெரிய வந்தது. 1815லேருந்து 1830 வரைக்கும் இங்கிலாண்டில் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருந்தது. 1830ஸ்க்கு அப்புறம் பீப்புள் வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்க்கு வர்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெயின் ஆஃப் டெரர் அப்படிங்கிற அளவுக்கு ரூலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. சின்ன சின்ன க்ரைம் லைக் ஃபிஷ்ஷை ஸ்டீல் பண்ணுறது, அதுக்கு கூட மென்னை வந்து ஹேங் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இங்கிலாந்து பீப்புள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1830ஸ்க்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் மாறுச்சு இல்லையா, அந்த கிரிமினல் லாஸில் கூட சில மாடிஃபிகேஷன்லாம் இருந்தது. ஸோ இந்த ரெஃபர்மேஷன் கொண்டு வந்தது யார் அப்படின்னா, ஜான் ஹாவர்ட், அப்புறம் எலிசபெத் ஃப்ரை, இவங்க வந்து அந்த ப்ரிசன் ரிஃபார்ம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் பனிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால, அந்த ரெஃபர்மேஷன் கொண்டு வந்ததுனால அந்த க்ரைம் ரேட் கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட் யார்டில் வந்து ஒரு நியூ மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஃபோர்ஸ் அதை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து ஸ்காட்லாண்ட் யார்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு புது போலீஸ் ஃபோர்ஸ், இந்த க்ரைம் எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு, ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நியூ மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில் அப்படிங்கிறது 1832 கொண்டு வந்தாங்க. இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்கிலாண்டுடைய கவர்மெண்ட் வந்து டெமோக்ரட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல், அதாவது மக்களாட்சி அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மிடில் கிளாஸ் பீப்புளும் ஒரு பிஸ்னஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ண நினச்சா தே கேன் டூ இட் அப்படிங்கிற கான்செப்ட். மிடில் கிளாஸ் பீப்புளும் அப்பர் கிளாஸ் பொசிஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ரன் பண்ண நினச்சாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்டும் வந்தது. ஸோ இந்த ரிஃபார்ம் பில்லை ஃபாலோ பண்ணி 1833 வந்து ஃபேக்ட்ரி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஃபேக்ட்ரீஸில் சைல்ட் லேபர்ஸ் நிறைய உண்டு, அந்த விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக சில்ட்ரன் வந்து ஃபேக்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள பாதுகாக்கிற விதமாக இந்த ஃபேக்ட்ரி ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு நார்மல் ஒர்க் ஹவுஸை தாண்டி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, லைக் 10 hours மேலே, 11 hours, 12 hours அப்படிலாம் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்து. ஸோ இந்த ஃபேக்ட்ரி ஆக்ட்டுக்கு அப்புறம் சில்ட்ரன் பிலோ 18 அவங்க வந்து 10 hours மேலே ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பில் வந்து பாஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நிறைய அந்த ஃபேக்ட்ரி ஆக்ட்லேயே நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க குயின் விக்டோரியா பீரியடில். 1842, 1844 அங்கே ஃபேக்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற மென், விமன், சில்ட்ரன் இவங்கெல்லாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரி ஆக்ட்லேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்தது. அதுக்கப்புறம் யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எவால்வ் ஆச்சு. யூட்டிலிட்டேரியனிசம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நிறைய விதமான மக்கள், அதில் பலதரப்பட்ட மக்களுக்கு எது தேவைன்னு நினைக்குதோ அந்த விஷயத்த கவர்மெண்ட் செய்ய நினைக்கும். அதாவது இப்போது பீப்புளுக்கு வந்து, அதாவது மேஜர் பார்ட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன விஷயம் தேவை, அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க, அந்த பீப்புளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ண நினைக்குது இல்லையா. கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு அந்த பீப்புளுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதோ அல்லது பீப்புளுடைய மைண்ட் செட்க்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்கிற ஃபிலாசபிக்கு பேர் யூட்டிலிட்டேரியனிசம். ஸோ இதில் முக்கியமான பர்சனாலிட்டியாக கன்சிடர் பண்ணப்படுறவர் ஜெரமி பெந்தம் அப்படிங்கிறவர். ஸோ இப்படி மக்களுக்கு உண்டான, அதாவது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் படி கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்க நினைக்கிறதுனால நிறைய ரூல்ஸ், நிறைய லாஸ் வந்து, அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கப்பட்டுச்சு இங்கிலாண்டில். ஸோ இந்த டைமில் தான் குயின் விக்டோரியா வந்து தன்னுடைய த்ரோனுக்கு வந்தாங்க.
ஸோ 19th சென்ச்சுரியோட பிகினிங்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா, அந்த ரெஃபார்ம் பில், ஃபர்ஸ்ட் ரெஃபார்ம் பில் 1832லையும், அப்புறம் ஃபேக்டரி ஆக்ட் 1833, அப்புறம் குயின் விக்டோரியா பீரியடில் கூட அந்த ஃபேக்டரி ஆக்டில் சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்தது 1842, 1844லலாம். இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, குயின் விக்டோரியா பீரியடில் தான் இங்கிலாந்து அப்படிங்கிறது ஒரு கிரேட் கலோனியல் எம்பையர் அப்படிங்கிற ஒரு பெரிய நேமை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, இந்த வேர்ல்டில் உள்ள எல்லா பீப்புளுக்குமே சன் நெவர் செட் அப்பான் இட் அப்படிங்கிற கான்செப்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு. ஏன்னா எல்லா கண்ட்ரீஸையும் இங்கிலாந்து டாமினேட் பண்ணுது, பட் இங்கிலாண்டை வந்து யாரும் காலனைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட். நாங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் நேஷன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணது குயின் விக்டோரியாவோட பீரியடில் தான். டெமோக்ராட்டிக் ரூலிங் குயின் விக்டோரியா பீரியட்லன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, எல்லா சிட்டிசனுமே ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவங்க பீரியடில். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிகின் ஆனதும் இவங்க பீரியடில் தான். இப்போ ரிலீஜன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நிறைய ரிலீஜனை பற்றியே க்வெஷ்சன் பண்ணுறதுக்கு பீப்புள் ரெடியாக இருந்ததுனால, இந்த பர்டிகுலர் ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்ட்லாம் அவங்க பீரியடில் இல்லை. குயின் விக்டோரியாவுடைய பீரியட் வந்து ஒரு லாங் டேர்ம் பீரியட், அதனால் பீப்புளுடைய ஆட்டிடியூடில் நிறைய சேஞ்சஸ், அவங்களுடைய மைண்ட் செட்டில் நிறைய சேஞ்சஸை பார்க்க முடிஞ்சது இவங்க பீரியட்லே. ஸோ பிகினிங் ஸ்டேஜ், குயின் விக்டோரியாவுடைய பிகினிங் ரூலிங் பீரியடில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்க தான் செஞ்சது. ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய ப்ரிவிலேஜை அவங்களால என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சிட்டுவேஷன். ஏன்னா அரிஸ்டோக்ராட், அந்த ரிச் பீப்புள் சொல்கிறேன் இல்லையா, அவங்க தான் எல்லா வகையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து சாதகமாக இருக்கிற மாதிரி அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கார்ன் லான் ஒன்று வந்தது. இந்த இதில் கார்ன் அப்படிங்கிற வேர்டு வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, கிரெயின்ஸ் லைக் வீட், ஓட்ஸ், பார்லி இதெல்லாம். இது வந்து ஒரு டேரிஃப் மாதிரி தான், எப்படின்னா ஒரு ஒரு ஹோல் கம்யூனிட்டிக்கே டேக்ஸ் மாதிரி இந்த லா கொண்டு வந்தாங்க. இதை வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா ரிச் பீப்புளால் டேக்ஸ் பே பண்ண முடியும். இதே இது புவர் பீப்புள் அந்த லேண்ட் ஓனர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களால ப்ராப்பராக அந்த டேக்ஸை வந்து பே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்ததுனால இதை வந்து அபாலிஷும் பண்ணிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு தான். ஏன்னா பீப்புள் வந்து நார்மல் ஃபுட்டுடைய ப்ரைஸே ரொம்ப ஹையாக போனதுனால அந்த கார்ன் லா அப்படிங்கிறதே தேவையில்லை அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதே பீரியடில் தான் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் சேர்ந்து ஒரு மூமெண்ட் உருவாக்குனாங்க, அதை வந்து சார்ட்டிசம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 1838லேருந்து 1848க்குள்ளே நடந்தது, அதாவது 1836ல் இது எமர்ஜ் ஆச்சு. ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட் தான். இதனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வேணும், அந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸில் பவரை கெயின் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுடைய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளும் அந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். இப்போ பொலிட்டிக்கல் ரைட்ஸாக ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுடைய ரோலும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க மெயின் அப்ஜெக்டிவாக வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறதால தான் இந்த சார்ட்டிசம் அப்படிங்கிற மூமெண்ட் வந்தது. இண்டஸ்ட்ரீஸ் குயின் விக்டோரியா ஒரு பீரியடில் நல்லாவே டெவலப் ஆயிருச்சு. இண்டஸ்ட்ரீஸ் அதை வந்து ஒர்க் ஷாப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இங்கிலாந்து வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. ஸோ இதனால் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுடைய லைஃப் ஸ்டைலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தது. எப்படின்னா அவங்களுக்கு நிறைய வேஜஸ், அந்த தினக்கூலின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது. அவங்களோட எக்கானமி லெவல் டெவலப் ஆச்சு. ஸோ குயின் விக்டோரியாவுடைய இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியடை வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்டோட தான் விக்டோரியன்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னா பணம் மட்டும்தான் வாழ்க்கை, பணம் தான் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி ஏன் பண்ணணுங்கிறத தான் திங்கிங்காக வச்சுருந்தாங்களே தவிர, பீப்புளுடைய சஃபரிங்கோ அல்லது பீப்புளுடைய மைண்ட் செட்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த ப்ராஃபிட் மேக்கிங்கில் தான் மைண்டை ரொம்ப செலுத்துகிற மாதிரி பீப்புள் வந்து மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்டோட இருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்தல ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இந்த பியூட்டி அப்ரிஷியேட் பண்ணுறதுலாம் கிடையாது, பணம் சம்பாதிக்கிறோமா ஏர்ன் பண்ணுறோமா இதுதான் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி அப்ஜெக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியடில் பில்டிங் மெட்டீரியல் எல்லாமே ஒரு லோ ப்ரைஸ்க்கு கிடைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு இல்லையா, பீப்புள் எல்லாமே ஓவர் நைட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட் ஆச்சு. ஸோ விக்டோரியன் பில்டிங் அப்படின்னே சொல்லிட்டு அந்த பில்டிங்ஸ்லாம் யூனிக்னஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ரொம்ப டெக்கரேட் பண்ணப்பட்ட மாதிரியான பில்டிங் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேத்யூ ஆர்னால்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது அது வந்து அக்லி எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு அவருடைய புக்கான கல்ச்சர் அண்ட் அனார்க்கியில் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா விக்டோரியன் லைஃப்புன்னு நினைக்கிறீங்க நீங்கள், பில்டிங்ஸ் எல்லாம் ஓவர் டெக்கரேட் பண்ணப்பட்ட மாதிரி காட்டுறீங்க, பட் அது நல்லாவே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ 1870s, 1880s ட்ரெஸ் ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. அதாவது ஃபேஷன் ட்ரெஸ் அப்படிங்கிற பேரில் ட்ரெஸ்ஸே ரொம்ப வல்கராக போடுற அளவுக்கு வந்துடுது. ஸோ இந்த 19th century தான்
த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் இன்ஜின், அப்புறம் ஃபர்ஸ்ட் ரயில்வேஸ், இதெல்லாம் இங்கிலாந்து இன்வென்ட் பண்ணுச்சு. அப்புறம் ஷிப்பிங்கில் கூட ரொம்பவே முக்கியமான ரோல் இந்த குயின் விக்டோரியா பீரியடில் நடந்தது. ஏன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற இங்கிலாந்து வந்து எந்த கண்ட்ரி கூடையும் போட்டி போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். லைக் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்காவாக இருக்கட்டும், கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிற நேம் வந்து நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு குயின் விக்டோரியா பீரியடில். அதே மாதிரி மெடிசன் ஃபீல்ட்லேயும் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சுன்னு வைங்க. எப்படின்னா அந்த குளோரோஃபார்ம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அது மூலியமாக நிறைய விஷயங்களை வந்து அந்த மெடிசன் ஃபீல்டில் கொண்டு வந்தாங்க. லைக் ஜேம்ஸ் சிம்ப்சன், இவர் தான் அந்த குளோரோஃபார்மை டிஸ்கவர் பண்ணவர். அதனால் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெயின் இல்லாமல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் லூயிஸ் பாஸ்டர், இவர் வந்து ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட், அந்த பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். அதே மாதிரி ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கிறவர் ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிச்சதுனால நிறைய பீப்புள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. அப்புறம் சார் ரொனால்ட் ராஸ் அப்படிங்கிற இன்னொரு இங்கிலீஷ் மேன் வந்து மலேரியா அப்படிங்கிற டிசீஸ்க்கு மெடிசின் கண்டுபிடிச்சார். இதெல்லாம் குயின் விக்டோரியாவோட பீரியடில் நடந்தது. இது போக இந்த ப்ரெசன்ட் சினாரியோவில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா. லைக் பைசைக்கிள், டைப்ரைட்டர், கேமரா, அப்புறம் கேஸ், எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன், இதெல்லாமே குயின் விக்டோரியா பீரியடில் இன்வென்ட் பண்ணப்பட்டது. இன்னொரு மேஜர் தியரியாக நம்ம பார்க்க நினைக்கிறது சார்ல்ஸ் டார்வினுடைய தியரியான எவல்யூஷன் ஆஃப் மேன். இதுவும் குயின் விக்டோரியா பீரியடில் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பீப்புள் எப்படினாங்க, எப்படி திங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், அந்த காடோட எக்ஸிஸ்டன்ஸை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெய்த் வச்சுருந்தாங்க, குறிப்பாக ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம். பட் இவருடைய அந்த தியரி வந்ததுக்கப்புறம் பீப்புள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அப்போது அந்த ரிலீஜன் பாயிண்ட்ஸ் எல்லாமே உண்மைதானா உண்மை கிடையாதா, அப்போ எவல்யூஷன் ஆஃப் மேன் அப்படிங்கிறது டார்வின் சொன்ன அந்த தியரி படி தான் மேன் வந்து இவால்வ் ஆனானா அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா ஜெர்மன் ஃபிலாசபரான கார்ல் மார்க்ஸுடைய தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புக் வந்து 1867 பப்ளிஷ் ஆச்சு. இந்த ஒர்க் மூலியமாக அந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பீப்புளுக்கு வந்து எக்கானமிக் இன்ஜஸ்டிஸ் தான் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து இங்கிலாண்டில் மட்டும் இல்லாமல் யூரோப்பில் இருக்கிற மித்த கண்ட்ரீஸ்லேயுமே இவருடைய தியரி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அப்புறம் 1900 சிக்மண்ட் ஃப்ராய்டு எழுதுகிற இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற புக்கு வந்து பீப்புளுக்கு இன்னொரு விதமான திங்கிங்கை கொண்டு வந்தது. இந்த மாதிரி ட்ரீம்ஸை கூட இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாமா, சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இங்கிலாந்து பீப்புள் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு நெக்ஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் பேசப்படுற அளவுக்கு முக்கியமான புக்காக அது கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. அப்புறம் 1851 ஸ்டார்ட் பண்ண கிறிஸ்டல் எக்ஸிபிஷன், இது வந்து கிரேட் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைட் பார்க்கில் ஒரு கிறிஸ்டலால் மேக் பண்ணப்பட்ட ஒரு பெரிய பேலஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்தால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதனுடைய அச்சீவ்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விதமாக அந்த கிறிஸ்டல் பேலஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அவர் நிறைய மில்லியன் ஃபீட் ஆஃப் கிளாஸ் வச்சு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். இதை யார் டிசைன் பண்ணா அப்படின்னா சர் ஜோசப் பாக்ஸ்டன் அப்படிங்கிறவர். இங்கிலாண்டில் உள்ள கிரேட்னஸை டிஸ்பிளே பண்ணுற விதமாக அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியடில் என்னென்ன விஷயம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ அதெல்லாம் அதில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கான்செப்டாக இருந்தது. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு. இதுவே ஒரு குயின் விக்டோரியா பீரியடில் அந்த குயின்க்கு வந்து ஒரு அவங்களுடைய க்ரௌனில் இன்னொரு ஃபெதர் ஆட் பண்ண மாதிரியான ஒரு மொமெண்ட்டை கொடுத்தது. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் அச்சீவ்மெண்ட் இல்லையா, அந்த ஹோல் வேர்ல்டே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு கிரேட் பேலஸ், ஒரு கிரேட் கிறிஸ்டல் பேலஸ் எக்ஸிபிஷன் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய அச்சீவ்மெண்ட்டை அவங்க டிஸ்பிளே பண்ணாங்க. இது போக கிரீமியன் வார், அப்புறம் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இதை வந்து சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் நடந்தது குயின் விக்டோரியாவோட பீரியடில் தான். இந்த கிரீமியன் வார் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் அப்புறம் கிரேட் பிரிட்டன் சப்போர்ட் பண்ண கண்ட்ரீஸ்க்கும் நடந்தது. அதாவது கிரேட் பிரிட்டனை சப்போர்ட் பண்ணது யாரெல்லாம் அப்படின்னா ஃப்ரான்ஸு, ஒட்டோமன் எம்பையர் அதாவது டர்க்கின்னு சொல்கிறது, சார்டினியா அப்படிங்கிறது. ஸோ இந்த மூணு கண்ட்ரீஸுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த ஒரு வாரை வந்து கிரீமியன் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரீட்டி, ஒரு பீஸ் ட்ரீட்டிக்கு முடிவுக்கு வந்தது 1856 ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறதுல ஒரு முடிவுக்கு வந்தது. ஸோ இதனோட முடிவில் ரஷ்யா வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இல்லை நான் வந்து எங்கள் கண்ட்ரிக்கு திரும்ப போகிறோம், இந்த மாதிரி நாங்கள் வாரம் கண்டினியூ பண்ண விரும்பலை. ஸோ இந்த மாதிரி வார் நடந்தது இல்லையா, கிரீமியன் வார் இதனுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அது பீப்புளுடைய எமோஷன்ஸை வந்து அந்த பேட்ரியாட்டிசம் நோக்கி எல்லாரையும் திங்க் பண்ண வச்சது. ஸோ இது மூலியமாக நிறைய ஃபேமஸ் போயம்ஸ்லாம் வந்தது. லார்ட் டெனிசனுடைய த சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட் அப்படிங்கிற போயம்,
ஸோ இந்த கிரீமியன் வாரில் தான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. அவங்க வந்து அந்த நர்சிங் ப்ரொஃபஷனை ரெஸ்பெக்டபிள் ப்ரொஃபஷனாக கன்சிடர் பண்ண வச்சாங்க. நைட்டிங்கேல் கூட ஒரு 38 டெடிக்கேட்டட் விமன் வந்து அந்த வூண்டட் சோல்ஜர்ஸ் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் லேட்டராக ரெட் கிராஸ் மூமெண்ட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் 1600 வந்து பிரிட்டிஷ் ட்ரேடிங் கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வந்தது இல்லையா, அது வந்து இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ அதனுடைய அவுட்கம்மாக நம்ம அந்த சிப்பாய் மியூட்டினி, நிறைய கிரேட் லீடர்ஸ் லைக் மங்கள் பாண்டே, ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி, அப்புறம் டான்டியா டோப், இவங்கெல்லாம் அந்த ரெபலியன் வாரில் வந்து டேக் பார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலேருந்து அதை எப்படி டிக்ளேர் பண்ணாங்க குயின் விக்டோரியா அப்படின்னா, எம்பரர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. இதுவே ஒரு குயின் விக்டோரியாவுக்கு ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சைனாவையுமே இதே மாதிரி அவங்க என்டர் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த போர்ட்டெல்லாம் அவங்க வந்து நல்லா ரொம்ப கார்ட் பண்ணி வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஓபிஎம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சைனா ஃபுல்லாக ஓபிஎம் ஸ்ப்ரெட் ஆச்சு, அதனால ஓபிஎம் வார் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த வாரிலையுமே பிரிட்டன் வந்து வின் பண்ணுற மாதிரி ஒரு மொமெண்ட் ஆச்சு. ஸோ அந்த ஓபிஎம் வார் அப்படிங்கிறது பிரிட்டன் வெர்சஸ் சைனா அப்படிங்கிறது நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே குயின் விக்டோரியாவுடைய பீரியடில் நடந்த விஷயந்தான். ஸோ அவங்களுடைய முடிவு, அவங்க ரூலிங் பீரியடோட எண்டில் வந்து ட்ராமா வந்து ரிவைவ் ஆனதை நம்மளால் உணர முடிஞ்சுது. லைக் ஃபேமஸ் ட்ராமாஸ்டிஸ்டான ஆஸ்கர் வைல்டு, அப்புறம் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, அதே மாதிரி ப்ரோஸ் ரைட்டர்ஸான தாமஸ் கரைல், ஜான் ரஸ்கின், மேத்யூ அர்னால், வில்லியம் காபர்ட், இவங்களோட ரைட்டிங்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. பொயட்ரியில் நியூ ஃபார்ம் லைக் ட்ராமாட்டிக் மோனலாக் அப்படிங்கிற நியூ ஃபார்ம் ஆஃப் பொயட்ரி ராபர்ட் ப்ரௌனிங், ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிஸ்னால கொண்டு வரப்பட்டுச்சு. அப்புறம் ப்ரீ ரஃபலைட் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பொயட்ஸ், அவங்களோட ரைட்டிங் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இட்டாலியன் பெயிண்டர்ஸை அட்மையர் பண்ணி அவங்களோட போயம்ஸ்லேயும் அந்த மாதிரி இருக்கணுங்கிறத கொண்டு வந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்டோரியன் ஏஜில் உள்ள லிட்ரேச்சர் அப்படின்னா நாவல்ஸ் தான், லைக் சார்ல்ஸ் டிக்கன்ஸ், தாக்கரே, அப்புறம் பிராண்டே சிஸ்டர், ஜார்ஜ் எலியட், இவங்களுடைய ஒர்க் எல்லாமே விக்டோரியன் ஏஜில் உள்ள பீப்புளோட லைஃப் ஸ்டைலை காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கும். Thank you.